இருபத்தி ரெண்டு வயதில் சத்தியவாணி முத்தவர்கள் எதிர்கொண்ட தாக்குதல் இது வேறொரு பெண்ணாக இருந்திருந்தால் இத்தோடு அரசியலை வேண்டாம் என்று போயிருப்பார்கள் ஆனால் ஒரு சீர்திருத்த இயக்கத்தில் பெண்கள் ஈடுபடும் போது எதிர்கொள்ளக்கூடிய நேரம் அந்த ஆபத்துக்கள் என்ன என்பதை உணர்ந்து அதன் பிறகு தைரியமாக ஈடுபட்ட காரணத்தால்தான் இன்றைக்கு வரலாற்றில் சத்தியவாணி முத்தவர்கள் அன்னை என்ற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறார் அரசியலுக்கு வருகின்ற பெண்களுக்கு அன்னை சத்தியவாணி முத்தவர்கள் ஒரு பாடம் அரசியலுக்குள் நுழைந்த காலத்தில் எத்தகைய ஆர்வத்தோடு வந்தாரோ அதே ஆர்வத்தோடு இறுதி காலம் வரை அவர் இயங்கியிருக்கிறார் திராவிடக் கழகத்தினுடைய சொற்பொழிவாளராக திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகக் குழு உறுப்பினராக திமுக கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக பத்தாண்டு காலம் கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளராக பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவைகளை அமைச்சராக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய அமைச்சரவைகளை அமைச்சராக தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக கழகத்தின் ஆதிதிராவிட நலப்பிரிவினுடைய பிரிவு செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரதமர் பொறுப்பிழந்த வி பி சிங் அவர்கள் பொறுப்பேற்றிருந்த போது அகில இந்திய எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவராக சத்தியமான சத்திய மூத்தவர்கள் நியமிக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர்கள் எடுத்து வைத்த அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பிரதமர் ஒப்புக்கொண்ட நிலையில் அப்பொழுது அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அம்மையார் அவர்கள் அந்த பொறுப்புக்கு செல்ல இயலாத சூழல் அப்பொழுது ஏற்பட்டு விட்டது அதை மனதில் வைத்திருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தந்தை பெரியார் விருதை அம்மையாருக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார் என்பது வரலாறு அந்த விழாவிலே அம்மையார் அவர்கள் வீர உரையாற்றினார்கள் அப்பொழுதுதான் ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருந்தார் முப்பெரும் விழாவினை கூட சென்னையில் நடத்தவிடக்கூடாது என்று கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் மிகப்பெரிய ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கல்லறிந்து ஊர்வலத்தை கலைக்க பார்த்தார்கள் அப்பொழுதும் தைரியமாக துணிந்து நடந்து வந்தார் மூன்று நாள் தெருக்கள் மாறி மாறி போய் எப்படியோ கடந்து மேடைக்கு வந்து விட்டார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் குறித்து எழுச்சி உரை ஆற்றிய அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன் அம்மையார் அவர்கள் மறைந்தபோது உடனடியாக அண்ணா நகர் இல்லத்திற்கு நம்முடைய தலைவருக்கு கலைஞரவர்கள் ஓடோடி சென்று அஞ்சலி செலுத்திய காட்சி கலைஞர் அவர்கள் அஞ்சலி செலுத்திய நேரத்தில் அவரோடு நானும் சென்று அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன் மூலக்கொத்திரிடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இறுதி உருவத்தில் நடந்தே வந்து தன்னுடைய புகழஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் போராட்ட குணமும் தியாக உணர்வும் அசைக்க முடியாத கொள்கை பற்றும் கொண்டவராக இறுதி மூச்சு வரையில் இருந்த காரணத்தினால் அன்னை சத்தியமானி முத்துவர் இன்றைக்கும் போற்றப்படுகிறார் இதனை இக்கால அணிகளும் பெற வேண்டும் என்ற உயர எண்ணத்தோடு தான் இந்த நூற்றாண்டு விழா நடத்தப்படுகிறது இத்தனை பதவிகளில் இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அத்தகைய தியாகங்களை செய்திருக்கிறார் என்கிற அந்த காரணம்தான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவர் போற்றப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராளியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதற்காகத்தான் சித்திரமுகி பேசுகிறபோது போது குறிப்பிட்டு சொன்னார் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயரால் ஒரு கல்லூரி சென்னையில் இருக்கிறது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கருடைய பெயரால் இந்தியாவிலேயே ஒரு கல்லூரி அமைந்தது அதுவாகத்தான் இருக்க முடியும் அதற்கு தூண்டுகோலாக இருந்தது மட்டுமல்ல ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி கொடுத்து அந்த சிலை அங்கே அங்கே அந்த கல்லூரி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் அம்மையார் முத்தவர்கள் அம்பேத்கர் பெயரை சூட்டியவர் அன்றைய முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன் இன்றைக்கு அகில இந்திய வானொலி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா அதற்கு அந்த காலத்தில் ஆகாஷ்வாணி என்றுதான் அழைக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு அந்த ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது என்று தான் சொல்லுவார்கள் முதலமைச்சராக இருந்த பேரின் அண்ணா அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் அன்னை சத்தியவாணி முத்தவர்கள் ஒன்றிய அமைச்சர் கே கே ஷா வந்திருக்கிறார் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே இந்த ஆகாஷவாணி என்ற பெயரை எப்பொழுதும் மாற்றப்போகிறீர்கள் என்று வானவில் என்று இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதன் பிறகுதான் ஆகாஷவாணி போய் வானொலி வந்தது இதுதான் அவரது போராட்ட குணத்திற்கு எடுத்துக்காட்டு இப்படிப்பட்ட போராட்ட குணத்தை அனைவரும் பெற்றாக வேண்டும் ஒரு சத்தியவாணி முத்து அல்ல ஓராயிரம் சத்தியவாணி முத்துக்கள் நம் கழகத்திலே உருவாக வேண்டும் என்று கேட்டு அவருடைய நூற்றாண்டு விழாவில் அவர் ஏற்றுக்கொண்ட லட்சியம் வாழ வளர பாடுபடுவோம் பணியாற்றுவோம் அதற்காகத்தான் திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அவர் பெயரால் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக தேசிய கீதம் அனைவரும் எழுந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் जन गण मन अधिनायक जय भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराता द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाता जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विदा जय, 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 जय हे जय हे जय हे जय 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 जय, जय, जय हे